இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூல் தான் வந்து நான் கூட காமிக்க போறேன். டூர்னா அப்படியே ரொம்ப நிறையா ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்காது, நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணவும் வேணாம். நான் வந்துட்டு ரொம்ப கம்மியான மினிமலான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பேன். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தனால்தான் இந்த ஒரு வீடியோ, இல்லைன்னா நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரியும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவ்வளோ இருக்காது அப்படின்ட்டு. சரி நான் இப்போ ஸோயா இதுதான் வந்துட்டு ஃபுல்லு, இது இது ரெண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருப்பேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பொறுத்தவரையிலும் மேலே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது, மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே வச்சுடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேபிள் மேலே இருக்க அந்த ஆர்கனைசர் பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன், முடிஞ்சால் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது மேலே இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். இதில் எல்லாமே வந்து நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற ஒன்று. அண்ட் மேலே சீரம் வச்சிருக்கிறதா இருக்கட்டும், இந்த பக்கம் பர்ஃப்யூம் பாட்டிலாக இருக்கட்டும், எல்லாமே ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது தான். அண்ட் கோல்டன் கலர் பர்ஃப்யூம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணல, பிகாஸ் அது சாண்டல் கலர் ஸ்மெல் வரனால எனக்கு அது பிடிக்கல. அண்ட் இந்த ரெண்டு கலர் கலராக இருக்குல்ல, இது வந்து லிக்விட் ஐஷேடோஸ், இது எப்பயாச்சும் இருக்கா வந்து நான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேபிலினோட லிப்ஸ்டிக்ஸ் தான் வந்து அதிகமாக நான் வச்சிருந்திருப்பேன். இது ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தா, அவள் ஆரம்பிச்சு வச்சா அதுக்கப்புறம் லைனாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வாங்க. ஸோ மேலே இருக்க செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன், லிப் பாம், அதுக்கப்புறம் சீரம், அதுக்கப்புறம் காஜல், அதாவது பிளாக் காஜல், ப்ளூ காஜல், ஒயிட் காஜல் எல்லாமே வச்சிருப்பேன். பிஆர் ப்ராடக்ட்ல வந்துருந்தது ஸ்டிக் ஹைலைட்டர், இது ரொம்ப நல்லா இருந்தனால நான் இது ஃப்ரெண்ட்ல வச்சிருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன், நல்லா இருக்கும் இது. ஆனால் ரொம்ப போட வேணாம், சும்மா லைட்டாக எடுத்து டேப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நான் எதுவும் போடல. இந்த மாதிரி ஆர்கனைசர் பாக்ஸ் மாதிரி குட்டியாக நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கலஞ்சு கலஞ்சு இல்லாமல் நீட்டாகவும் இருக்கும். அரௌண்ட் ஒரு 400-500 இருக்கிற மாதிரி பார்த்து நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வைக்கிறதுக்காக ஒரு குட்டி கப்பு. இதில் வந்து நிறைய ப்ரஷ்லாம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ண, ஐஷாரோஸ் போடுற இந்த மாதிரி ப்ரஷ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ட்ரா திறந்து உள்ளே இருக்க பாட்டுக்கு வருவோம். இது கொஞ்சம் கஜால தான் இருக்கும், முடிஞ்சளவு ஆனால் நான் நீட்டாக தான் வச்சுப்பேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் பண்ணுறோம் அப்படியெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சு காமிக்கலாம் அப்படின்ட்டுலாம் இல்லை, எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன், எதுவும் நினச்சிக்க வேண்டாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூணு செட் ஆஃப் பாக்ஸஸ் வந்து வச்சிருப்பேன், மூணுமே வந்து என்னுடைய இயரிங்ஸ் கலெக்ஷன் தான். அந்த இயரிங் கலெக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும், ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஒரு பாக்ஸில் இருக்கும், எப்பயாச்சும் இருக்கா யூஸ் பண்ணுறது அடியில் இருக்கும். பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் நான் போட்டுருவேன். டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கப் மாதிரி வச்சுட்டு வைங்களா, அதிகமாக நான் கேச்சஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு குஷி கிளிப் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நெயில் கட்டர் அதிகமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பியூட்டி பிளண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் மேக்கப் வீடியோஸ் போடுறேன்னா அப்போ வந்து எடுப்பேன். ஸோ இதெல்லாம் ஒரு செட்டாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ்லாம் இருக்கு இல்லையா, சாரி இயரிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது தனியாக நான் வச்சுருக்கேன். இயரிங்ஸ் பொறுத்தவரையில் இந்த மாதிரி பாக்ஸ் செட்டப்பில் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா திடீர்னு திருகாணி ஒன்று காணாமல் போவோம், அர்ஜென்ட்டில் தேடிட்டு இருக்கப்பல அதான் சரியான கடுப்பு மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம் வைங்களா, இயரிங்ஸும் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு நீட்டாகவே இருக்கும், கருப்பெல்லாம் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸ் வந்துட்டு கேர்ள் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு இது வந்து நான் வச்சுருக்கேன். பாதி செட் ஆஃப் கர்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ள கபோர்டில் வச்சிட்டேன், ரெகுலராக யூஸ் பண்ணுறது ரெண்டு செட்டு மட்டும் நான் முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் கீழே வந்துட்டு ஃபுல்லாக எப்பயாச்சும் இருக்கா யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். என்வைபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்டாக சொல்லணுன்னா எனக்கு பிஆரில் வந்திருந்தது, அது நான் எப்பயாச்சும் இருக்கா தான் வந்துட்டு மேக்கப் வீடியோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் இப்போலாம் ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ணுறல மேக்கப் வீடியோஸ்க்கெலாம், அந்த சிசி க்ரீம் தான் வந்து அதிகமாக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி திங்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மேக்கப் வீடியோ முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து தொடவே மாட்டேன், அப்படியே தான் இருக்கும். ரெகுலர் பேசிஸில் வந்து ஒரு காஜல், ஐலைனர், மஸ்காரா, அதுக்கப்புறம் நியூட் லிப்ஸ்டிக், காம்பாக்ட் பவுடர், அவ்வளோதான். இது மட்டும்தான் ரெகுலராக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மேபிளினோட மஸ்காரா, எனக்கு பர்சனலாக வந்துட்டு ஃபேசஸ் கனடாவோட மஸ்காரா ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு ப்ளூ ஹெவனோட லிப்ஸ்டிக்னு நினைக்கிறேன். ப்ளூ ஹெவனில் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், நியூட் லிப்ஸ்டிக் கூட அதில் இருக்குது. நான் வந்து டார்க்கராக ஒரு வாட்டி வாங்கிட்டேன், என் மூஞ்சுக்கு வந்துட்டு நியூட் லிப்ஸ்டிக் தான் வந்து செட் ஆகுது. இது நான் அப்படியே புதுசாகவே தான் வச்சுட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் லிப்ஸ்டிக் பைத்தியவங்களும் இருக்காளுங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்தேன்னா கொடுத்துடுவேன் நான். அதுக்கப்புறம் என்பிபியோட லிப்ஸ்டிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிப்ஸ்டிக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்தது, ஒரு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் அப்போ தான் கொண்டு போய் நிறைய பேத்துக்கு நான் கொடுத்துட்டேன். இந்த ப்ரைமர் தான், ப்ரைமர் வந்து லாக்மேயும் நல்லாயிருக்கும், சுகரும் நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக சுகர் வந்து பிடிக்கும், ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா காசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதான் மன வருத்தமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பனானா பவுடர் வந்துட்டு இப்போ தான் புதுசாக நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐப்ரோ பேலட் வந்துட்டு என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
நிறையா பிராண்ட் இருக்குது, பட் எனக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்கிறேன்னா வந்துட்டு அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும், ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க, காசு போட்டு வாங்க முடியாது, மணி சேவ் பண்ணி தானே வாங்க முடியும், அதனால் சொன்னேன். அண்ட் இந்த வாட்ச் வந்து இங்கேயே வந்துச்சுன்னு தெரில, இது வந்து எனக்கு ஜீவா வந்து கொடுத்தாங்க, ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டு காம்பேக்ட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்மீர் வந்து யூஸ் பண்ணுறேன், 310 என்னுடைய ஷேட். நெக்ஸ்ட் வந்துட்டு அதான் அந்த ஐப்ரோ பேலட் இருக்கு இல்லையா, அதிலே நான் ரெண்டு ஷேட் வந்து வாங்கியிருந்தேன் சிஸ் பியூட்டியில், ஒன்று யூஸ் பண்ணவே இல்லை. முடிஞ்சால் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பிளாக் கலர் ஷேடே வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ஐஷேடோக்கு வருவோம். நான் வந்து ஐஷேடோ பர்சனே இல்லை, எல்லா வீடியோலையும் வந்து சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாதிரி ரெண்டு மூணு பாக்ஸ் வந்து எனக்கு வந்திருந்தது பிஆரில், அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் கொடுத்துட்டேன். எப்பயாச்சும் இருக்கா மேக்கப் வீடியோஸ்க்கு வேணுன்றனால ரெண்டு மூணு பாக்ஸ் செட் வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹைலைட்டர்ஸும் வந்துட்டு உங்களுக்கு அது என்னது மேபிளினோட ஹைலைட்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு நெயில் பாலிஷ் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அடியில் வச்சுருக்கேன், மற்றபடி ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்னே கலர் கரெக்டர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பெரிய இயரிங்ஸ் பாக்ஸ் செட்டுக்கு வந்து வருவோம். இதில் முடிஞ்ச அளவு நான் இதுக்குள்ளே வைக்க முடிகிற ஜுவல்லரி ஐட்டம்ஸும் இதிலேயே வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறது. கொஞ்சம் இந்த தனித்தனியாக இயரிங்ஸ் வச்சால் மட்டும்தான் வந்துட்டு டல் ஆகாமல் இருக்கும். நீங்கள் எல்லாம் ஒரே இதுலேயே போட்டு வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் கருத்து போயிடும், அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆஃப் மணியாக தான் இருக்கும். கீழே இருக்க செட் வந்து அவ்வளோதான். இந்த உடன் கோம் எப்பயுமே முன்னாடியே தான் வச்சுருந்துருப்பேன். இந்த வாட்டி வந்துட்டு இயரிங் பீஸ் வந்து எனக்கு அகைன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வந்து சென்ட் பண்ணாங்க, பட் கொஞ்சம் க்ளோஸான ஒரு பர்சன் ஏன் சொல்கிறேன், என்னுடைய காலேஜ் ஜூனியர் பொண்ணு தான். ஸோ நீங்கள் ட்ரஸ்டபிளாக வந்துட்டு இந்த பேஜ் வந்து இயரிங்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ டேரக்டாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம். எனக்கு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்களோட பேக்கேஜிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. க்ளீனாக வந்துட்டு பாக்ஸ் பண்ணி அவங்களுடைய பிராண்ட் நேம் நினைக்கிறேன் சுஹானா அப்படின்னு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் நான் சொன்ன மாதிரி இந்த பொண்ணோட பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்பயுமே நம்ம ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த பொண்ணு அட்ராக்டிவாக வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க கொடுத்துருந்த அந்த கார்டாக இருக்கட்டும், நோட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா பட்டர்ஃப்ளை கேஷஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜும்கா, பெரிய சைஸாக இருந்தது. பட் இதில் பார்க்குறதுக்கு அப்படி இருக்க நேரில் நீங்கள் வேர் பண்ணி ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்லாம் வந்துட்டு வேர் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். அண்ட் சில இயரிங்ஸ்லாம் நம்ம வாங்குறோம்னா பின்னாடி அந்த கம்பியெல்லாம் வளைஞ்சிட்டு ஒரு மாதிரி இருக்கும், எப்படா கழண்டு உழுவுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்ட் சைஸோட நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாலர் வந்து செயின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நார்மலாக நம்ம செயின் வாங்கினா சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், பட் இவங்கக்கிட்ட நல்லா லென்த்தோடு இருந்தது. கேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது, குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் லிங்க் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள், மறந்துடாதீங்க. எல்லா இயரிங்ஸுமே வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளான இயரிங்ஸ் தான். எல்லோரும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஹானஸ்ட்லி ஐ ஹவ் நோ ஐடியா என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு காட்டுறது அப்படின்ட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் தட் எனக்கு தோணுச்சு ஓகே இருக்கிறத நீட்டாக வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, என்கிட்ட எதுவும் இருக்காது, ஏன்னா வந்துட்டு நான் எது எது யூஸ் பண்ணுறனோ அதை மட்டும் தான் உள்ளே வச்சுப்பேன், மற்றபடி வந்துட்டு எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல எங்கள் பிளாக் பிளாக்காக இருக்குல்ல, இது எல்லாமே வந்துட்டு என்னுடைய ஜுவல்லரி பாக்ஸ். இந்த ஜூ வந்துட்டு மேக்கப் ப்ரஷஸ் தான், அதுவும் நான் வந்துட்டு நிறைய ப்ரஷ் இருக்குது அப்படின்றனால அதையும் தூக்கி நான் மேலே வச்சுட்டேன். இந்த சைடு இருக்கிறது வந்துட்டு பாடி லோஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதுதான் எனக்கு பர்சனலாக இந்த பிராண்டோட பாடி லோஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு பாட்டில் தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு பாட்டில் வந்து நான் இங்கேருந்து வந்து எடுத்துப்பேன். அதே மாதிரி புதுசாக ஏதாச்சும் நான் வாங்குறேன் அப்படின்னாலுமே உள்ளே தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணுவேன். பழைய ப்ராடக்ட் வந்து தீர்ந்துச்சு அப்படின்னா உள்ளேருந்து வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ பாடி வைஸோட பாடி லோஷன் ட்ரை பண்ணப்போ ஸ்கின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடி லோஷன்ஸ் தான், எது நல்லா இருக்கோ அப்போதைக்கு நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் அலோவேரா ஜெல் வந்து நான் அப்பப்போ வந்து ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளம்மோட பாடி பட்டர் வந்து நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இல்லை சப்போஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ண தேவையில்லை. நார்மலாக இந்த வேஸ்லின் பாடி லோஷன்ஸ் இருக்கும்ல அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே எது இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இந்த காஸ்ட்டில் தான் வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் தான் ஸ்கின் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு சீரம் வந்து நான் வச்சுருக்கேன் சைடில். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ப்ரஷ், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து நான் இந்த டப்பாவில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இந்த பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து செட் பண்ணாங்க, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நோஸ் ஸ்ட்ரிப், அதாவது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு நோஸ் ஸ்ட்ரிப்ஸ் வந்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். அண்ட் கீழே போயிட்டா நான் யூஸ் பண்ணுற நிறையா ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, எனக்கு வந்துட்டு நேச்சுரலாக இருக்கணும், அதே மாதிரி வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். அதனால் வந்துட்டு ஆல்ப்ஸ் குட்னஸில் இந்த மாதிரி ஒரு பவுடர்ஸ்லாம் நான் வந்து நிறையா வச்சுருந்துருப்பேன். ஸோ அது இங்கே இருக்குது. அது
ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ட்ராக்குள்ளேயே அடங்குற மாதிரி ஒரு குட்டி மினி மேக்கப் திங்ஸ் இதில் இருக்கும், அதுக்கப்புறம் மீதி எல்லாம் இங்கே இருக்கும், அவ்வளோதான். சிங் டேபிள், அதாவது சிங்கிள் லேயர் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இது மட்டும்தான் நான் வச்சுருக்கேன், வேறு எதுவும் கிடையாது கீழே, இது அவ்வளோதான். மேபி என் கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன், மேலே குர்த்திஸ், அதுக்கு மேலே வந்து ஃபங்க்ஷன் போகிற ட்ரெஸ் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா நைட் வேர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் கசா முசந்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் அவ்வளோவா க்ளீன் பண்ணலை அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக எல்லாமே வந்துட்டு அப்படியே செம்ம க்ளீனாக இருக்கும், எல்லாமே வந்து க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன், அந்த மாதிரி ஆளுநர் கிடையாது. கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், அதாவது ரொம்ப கசாமசான் இருந்தால் எனக்கு சத்தியமாக பிடிக்காது, இந்த அளவு இருந்தால் போதும் நான் வந்து நினைப்பேன், அவ்வளோதான். ஃபங்க்ஷன்ஸ் போட்டு போகிற ஐட்டம்ஸ் கீழே ஃபுல்லாக வந்து குர்த்தி ஐட்டம்ஸ் இருக்கும், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் போட்டுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்கர்ட்டு டிஷர்ட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து நான் அடியில் தான் வச்சுருப்பேன். இன்னும் பாதி ட்ரெஸ் வந்துட்டு அந்த வீட்டில் இருக்குது. மேக்கப் திங்ஸ் அவ்வளோவா இருக்காங்க, நான் பர்ஃப்யூம் அடிக்டட், ஸோ பர்ஃப்யூம் தான் வந்து விரும்பி விரும்பி வந்து நான் வாங்குவேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், மீதி வந்து அந்த வீட்டில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டேன். அதே மாதிரி வந்துட்டு லிப்ஸ்டிக்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதுவும் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்டேன். அதாவது ரொம்ப கம்மியான திங்ஸாக இருந்தாலுமே எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன், இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, ஏன்னா எல்லாமே வந்துட்டு அங்கங்கே செட்டில் டவுன் பண்ணிட்டு இப்போ நான் எதை எதை வந்துட்டு ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அது மட்டும் தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் பார்க்கவும் நீட்டாகவும் இருக்குது. ஐயா இவ்வளோதான் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது, பொடுங்க பொடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதே தான் என்கிட்டே இருக்குது, எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் அண்ட் மினிமலான திங்ஸ் தான் வந்து நானும் வச்சிருந்திருக்கேன். ஸோ ஸோ அவ்வளோதான் டீசத்தோட இந்த வீடியோ முடித்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா அப்படின்னாலுமே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.